வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. நிதிசார் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி தொடர்பாக முக்கிய ஆலோசனை. நல்லாட்சியில் முதலிடம் பெற்றிருப்பது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை. சிபாரிசு மூலம் அங்கீகாரம் பெறவில்லை என முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் தௌஹீத் ஜமாத் போராட்டம். தேசிய கொடி ஏந்தியபடி பெண்களும் இளைஞர்களும் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி. பொதுத் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் ஜனவரி 16 பிரதமர் மோடி உரை. மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை என பள்ளி கல்வித்துறை விளக்கம். முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை குளறுபடி. வீராலிமலை, தருமபுரி, ஊத்தங்கரையில் சில வாக்குச்சாவடிகளில் மறுதேர்தலுக்கு உத்தரவு. இன்று மாலையுடன் ஓய்கிறது 2 ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம். அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. நல்லாட்சியில் முதலிடம் பெற்றிருப்பது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர் பேசிய அவர், உண்மையான தரவுகளின் அடிப்படையில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் சிபாரிசு எதுவும் கிடையாது என்றும் தெரிவித்தார். 50 வகையில் பிரிக்கப்பட்டு 50 வகையான காரணியை கொண்டு ஆய்வு செய்து, இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலத்தில் ஆய்வு செய்து, அதில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மதிப்பெண்ணை கொடுத்து, அந்த மதிப்பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அதில் 5.62 என்ற மதிப்பெண்ணை தமிழகம் பெற்று முதலிடத்தில் இருக்குது. இதில் யாரும் சிபாரிசே கிடையாது. ஆய்வு செய்து அதற்கு தரவரிசையில் பட்டியலை கணக்கிட்டு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தரவரிசை பட்டியலை முதலிடம் வைத்து, ஆளுமை திறமைமிக்க மாநிலம் தமிழ்நாடு என்ற அறிவிப்பை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுக்கு பெருமைக்குரியது. உள்ளாட்சி தேர்தலுக்கு எதிரான வழக்குகள் உள்நோக்கம் கொண்டவை என தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சூழ்ச்சி செய்வதாக விமர்சனம் செய்தார். தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு எதிரான போராட்டம் தேவையற்றது எனவும் அவர் கூறினார். சொல்ல வேணும்னா, தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடைமுறை வந்து விடுது. அதில் யாரும் தலையிட முடியாது என்பதுதான் நீதி. இது மற்ற மாநிலத்தில் இதே மாதிரி நடைபெற்றிருக்குது. நம்ம மாநிலத்தில் ஏற்கனவே பல்வேறு மாநிலத்தில் ஊரக பகுதிக்கு தனியாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதேமாதிரி மாநகராட்சி நகராட்சி பகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 2 நடைபெற்றிருக்குது. இதெல்லாம் வரலாறு. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவர் மனம் போல் வழக்கு தொடுகின்றார்கள். இதிலே உள்நோக்கம்தான், உள்நோக்கம் இல்லாத எதுக்கு போய் போடுறாங்க? இது தேர்தல் நடக்குது, நீ அத்தனை பேரும் பார்த்தீங்க, இங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சுதந்திரமாக தேர்தல் நடத்திருக்குது. 2010 NPR திட்டத்தின் வாயிலாக தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் அடிப்படையில் சென்சஸ் எடுக்கப்பட்டது. அதைத்தான் இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை குழப்பி அரசியல் நாடமாறி சூழ்ச்சி செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும், இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும், சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், மாணவர் அமைப்பினர் போராட்டங்கள் ஈடுபட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சென்னையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பெயரால் பிளவுபடுத்தி இந்தியாவை கூறு போடாதே, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, மதத்தின் பெயரால் நாட்டை பிரிக்கும் வந்தார்களே வெளியேறு, இந்தியாவின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தியது எங்கள் முன்னோர், ரத்தம் சிந்தியது எங்கள் முன்னோர்.
சென்னை ஆலந்தூரில் இருந்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை நோக்கி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். தேசிய கொடியை கையில் ஏந்தி அவர் நடைபெற்ற இந்த பேரணியில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பேரணியை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தி வேறு சாலைக்கு திருப்பிவிட்டனர். பொதுத்துறை வங்கிகளை மேம்படுத்துவது குறித்து வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரியுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றது. இதை மீட்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக வங்கிகளை சீர்திருத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுத்துறை வங்கிகளை இணைக்கும் அறிவிப்பை சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இதன் மூலம் நாட்டில் பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 27 குறைந்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளை சர்வதேச அளவில் பெரிய வங்கிகளாக மாற்றவும் கடன் வழங்கும் முறையை எளிமைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் பொதுத்துறை வங்கிகளின் உயர் அதிகாரிகளுடன் டெல்லியில் இன்று நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் வங்கிகள் சீர்திருத்தம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகின்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக ஜனவரி 16 மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை என தமிழக பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. பொதுத் தேர்வுகள் மீதான அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து ஜனவரி 16 பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சிக்கான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டுமென பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருந்தது. ஏற்கனவே பொங்கல் பண்டிகை கால விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் வெளியான இந்த அறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஜனவரி 16 விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்ற குழப்பமும் மாணவர்கள் மத்தியில் நிலவி வந்தது. பள்ளி கல்வித்துறையின் சுற்றறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பிரதமர் ஆற்றும் உரையை கேட்பதற்காக ஜனவரி 16 மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெறாவிட்டால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். மோடியின் உரையை கேட்க 9 முதல் 12 வரை பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவிடப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். பொங்கல் விடுமுறையை ரத்து செய்து தமிழர்களின் மனதில் நீங்காத கோபத்திற்குள்ளான பாஜக அரசு இப்போது பொங்கல் திருநாள் நேரத்தில் இப்படி ஒரு உரையாற்றும் நிகழ்ச்சியை பிரதமர் மூலம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ஜனவரி 16 மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அன்றைய தினம் விடுமுறை ரத்து இல்லை எனவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜனவரி 16 மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை எனவும் விருப்பப்பட்டால் மாணவர்கள் பள்ளிக்கு வரலாம் என்றும் இல்லை என்றால் வீட்டில் இருந்தே பார்த்துக் கொள்ளலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. பாரத பிரதமர் அவர்கள் தான் உரையாற்றப் போகிறேன் வருகின்ற 16 என்று பொங்கலுக்கு அடுத்த நாள். அந்த நாள் விடுமுறை நாளாக தமிழகத்திலே இருக்கிறது. அந்த விடுமுறை நாளிலே பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஒரு கேள்வியில் வினாக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பாரதபுரம் உரையை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்காக அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நல்ல அறிவுரையும் தருவதற்காக அவர் அந்த உரை ஆற்றுகிறார். அந்த உரையை மாணவர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர பள்ளிக்கு வர வேண்டும் என்ற நிலை தமிழக அரசால் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தலில் சின்னம் குளறுபடி காரணமாக விராலிமலை, தருமபுரி மற்றும் ஊத்தங்கரையில் ஒரு சில வார்டுகளுக்கு மறு வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட 15 வார்டில் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் சுயேட்சை வேட்பாளர் சேகருக்கு ஸ்பேனர் சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் வாக்குச்சீட்டில் சேகர் பெயருக்கு நேராக ஸ்க்ரூ சின்னம் பதிவாகியிருந்தது. இதனால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வேட்பாளர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நடுப்பட்டி 21 ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு சுயேட்சை வேட்பாளர் லலிதா மகாராஜன் போட்டியிட்டார். இவருக்கு துணிப்பை சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் வாக்குப்பதிவு சீட்டில் துணிப்பைக்கு பதிலாக மகளிர் ஹேண்ட்பேக் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோன்று தருமபுரி மாவட்டம் அரூர் கத்திரிப்பட்டி கிராம ஊராட்சியில் 9 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் வாக்குச்சீட்டில் 5 வேட்பாளர்களின் பெயர்கள் மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது.
இதனைத் தொடர்ந்து விராலிமலை ஊத்தங்கரை மற்றும் கத்திரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளுக்கு நாளை மறுநாள் மறு வாக்குப்பதிவு நடத்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டாம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகின்றது. இதன் காரணமாக அமைச்சர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து 27 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதல்கட்ட தேர்தல் நேற்று முடிவடைந்தது. இரண்டாம் கட்ட தேர்தல் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதனால் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளதால் வெளிநபர்கள் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 25,008 வாக்கு சாவடிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பிரச்சாரமும் சூடுபிடித்துள்ளது. உடுமலை குடிமங்கலம் ஒன்றியங்களில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தீவிர பிரச்சாரம் செய்தார். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவு பெற்றதை அடுத்து இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தமிழகத்தில் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் உடுமலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிறந்த நிர்வாகத்திற்காக தமிழகத்திற்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என கூறினார். ஒட்டுமொத்த உலக தமிழினத்திற்கும் கிடைத்த பெருமையை அவர் அரசியல் சாயம் பூச பார்க்கிறார். இதிலே அரசியல் காழ்ப்புணர்ச்சி சாயத்தை பூச பார்க்கிறார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இது நிர்வாகத்திற்கு கிடைத்த, தமிழினத்தினுடைய நிர்வாகத்திற்கு கிடைத்த, தமிழ் மக்களுடைய பொறுமைக்கு கிடைத்த, தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்புக்கு கிடைத்த இந்த மாபெரும் அங்கீகாரத்தை இதிலும் அரசியலை புகுத்துவதை எந்த தமிழரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் 135வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி டெல்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சோனியாகாந்தி கொடியேற்றி வைத்தார். காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட தினத்தை நாடு முழுவதும் காங்கிரசார் இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் காங்கிரஸ் இடைக்காலத் தலைவர் சோனியாகாந்தி கொடியேற்றினார். இந்நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி, மன்மோகன் சிங், மோதிலால் வோரா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் தொடங்கப்பட்ட இந்நாளை குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு தினமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் அரசியல் சாசனத்தை காப்போம், இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்துடன் காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெறுகிறது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு எங்கும் மழை பதிவாகவில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு நீட்டிக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு காலதாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனையடுத்து நீர் திறப்பை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக இன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கால்வாயில் வினாடிக்கு 600 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்று காலை 8 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 118.83 அடியாகவும் அணையில் நீர் இருப்பு 91.61 TMC ஆகவும் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2817 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 2000 கன அடி நீரும் கால்வாய் பாசனத்திற்கு 600 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத 10,000 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குடியுரிமை சட்டத்திருத்தத்துக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 15ஆம் தேதி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது வன்முறை வெடித்ததில் பேருந்துகள் மற்றும் காவல் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது.
இது தொடர்பாக தற்போது 10,000 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவில் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தலில் 76% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் பெரிய அளவுக்கு எந்தவித அசம்பாவித சம்பவங்களோ இல்லாமல் நிறைவடைந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு சில சம்பவங்களை தவிர்த்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்றதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த முதல்கட்ட தேர்தலில் 76.19% வாக்குகள் பதிவானதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்து 29,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறைந்து வந்த தங்கத்தின் விலை மீண்டும் படிப்படியாக உயர்ந்து ஒரு சவரன் 30,000 ரூபாயை நெருங்கி வருகிறது. அதன்படி ஆபரண தங்கம் சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 29,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 16 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 3,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 10 கிராமின் விலை 39,170 உள்ளது. வெள்ளி விலை சற்று குறைந்துள்ளது. 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 50,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாலைவனத்தில் 1,30,00,000 மரங்களை வளர்த்து மிகப்பெரிய வனத்தை உருவாக்கியுள்ளது சீன அரசு. மனித நடமாட்டம் இல்லாத டக்ல மகான் என்னும் மிகப்பெரிய பாலைவனத்தை ஒட்டியுள்ள நகரவாசிகள் ஆண்டுக்கு சுமார் 100 நாட்கள் கடுமையான புழுதி புயலால் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் மக்களின் துயரை துடைக்கும் வகையில் பாலைவனத்தில் மரங்களை வளர்த்து புழுதி புயலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சீன அரசு இறங்கியது. ஆனால் வறண்ட பாலைவனத்தில் மரங்கள் வளர்ப்பது மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது. இந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தற்போது 1,30,00,000 மரங்களை வளர்த்து மிகப்பெரிய வனத்தை உருவாக்கியுள்ளது சீன அரசு. பீகாரில் காங்கிரஸ் பிரமுகர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகியும் பரேலி தொகுதி பொறுப்பாளருமான ராகேஷ் யாதவ் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக வைஷாலி அருகே மர்ம நபர்கள் சிலர் ராகேஷ் யாதவின் தலையில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தடயங்களை சேகரித்ததுடன் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த ஆண்டில் மட்டும் 3,200 முறை தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக காஷ்மீர் மாநிலம் சிறப்பு அந்தஸ்து ரத்து அறிவிப்பு வெளியான ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு மட்டும் 1,200 மேற்பட்ட தாக்குதல் நடந்துள்ளதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டில் மட்டும் 3,200 முறை பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் காவலர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி தௌலாக்வான் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் பருண் தியாகி. இந்நிலையில் நேற்று வழக்கம்போல் பணிக்கு வந்த பருண் தியாகி திடீரென தனது சேவை கைத்துப்பாக்கியை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். துப்பாக்கி குண்டின் சத்தம் கேட்டு வந்த சக காவலர்கள் பருண் தியாகியை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் பருண் தியாகி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள தௌலாக்வான் காவல்துறையினர் பணிச்சுமை காரணமாக காவலர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். அலாஸ்காவில் தற்போது -65 டிகிரி வெப்பநிலை நிலவி வருவதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குளிர்காலம் தொடங்கியது முதல் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகின்றது. இந்நிலையில் அலாஸ்காவில் கடந்த 10 நாட்களில் 0 டிகிரிக்கு கீழ் சென்ற வெப்பநிலை தற்போது -65 டிகிரி என்ற உறைநிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் -40 டிகிரியாக உள்ள வெப்பநிலை இரவு நேரங்களில் -65 டிகிரியாக குறைவதாகவும் கூறப்படுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அலாஸ்காவில் உறைபனி நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது.
தொடர் விடுமுறை ஒட்டி வேளாங்கண்ணியில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றது. தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு பண்டிகை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான வாகனங்களில் பக்தர்கள் வருகை தருவதால் வேளாங்கண்ணி ஆர்ச் முதல் பேராலயம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உலகின் மிகவும் பிரபலமான இளம் பெண்ணாக பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாவை தேர்வு செய்து ஐநா கௌரவம் செய்துள்ளது. பெண்களின் கல்விக்காக போராடியவர் மலாலா. இவரை 2012 ஆண்டில் தாலிபான் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் உயிர் தப்பிய அவர் சர்வதேச அளவில் பெண்களின் கல்வி உரிமைக்காக குரல் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் மிகவும் பிரபலமான இளம் பெண்ணாக மலாலாவை ஐநா தேர்வு செய்துள்ளது. ஐநாவின் அமைதிக்கான தூதரான மலாலா நோபல் பரிசு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வைகை அணையின் நீர்மட்டம் 6 நாளில் 6 அடி சரிந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து கடந்த 80 நாட்களுக்கும் மேலாக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மழை பெய்வது நின்றுவிட்டதால் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக குறைந்துவிட்டது. அதே நேரத்தில் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் கடந்த 6 நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 6 அடி சரிந்துள்ளது. அணை நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் கவலை அடைந்துள்ளனர். சிக்கிம் அருகே கடுமையான பனிப்பொழிவில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். வடகிழக்கு இந்தியாவின் எல்லையான சிக்கிம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா வந்த பயணிகள் நாதுலா அருகே பலத்த பனிப்பொழிவில் சிக்கி தவித்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராணுவ வீரர்கள் பனிப்பொழிவில் சிக்கி தவித்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டு தற்காலிக கூடாரங்களில் தங்க வைத்துள்ளனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.